மாட்டு இறைச்சிக்காக இந்த காவி அரசாங்கமானது மிகவும் மோசமான ஒரு நிலையை இன்றைக்கு இந்தியாவில் வந்து மாட்டு இறைச்சி தடை செய்யணும்னு சொல்லி இவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாட்டு இறைச்சியை எதற்காக தடை செய்யணும்னு சொல்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? மாட்டு இறைச்சியுடைய ஏற்றுமதி அதிகப்படுத்துவதற்காக உள்ளூர்ல இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு தான் வந்து இந்த மோடி அரசாங்கமானது சொல்லுதே தவிர, வெளிநாட்டு கம்பெனிகள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு பின்னாடி போற இந்த மோடி அரசாங்கம் அதுக்காகத்தான் இந்த மாட்டு இறைச்சியை வந்து தடை செய்யுது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் முஸ்லீம் இருக்கிறாங்க, அங்க பன்றி கறி சாப்பிடுறாங்க, அங்க வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இது வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்றாங்க. இது ஜனநாயக நாடுங்களாங்க சொல்லுங்க? இந்த ஜனநாயக நாட்டுல வந்து இந்த மாதிரி மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மத்திய அரசாங்கம் தடை விதிக்கிறது எந்த விதத்துல இது நியாயம்? அதே போல காங்கிரஸ் ஆட்சியில மன்மோகன் சிங் அவர்கள் அடிக்கல் நாட்டி ஓபன் பண்ண ஒரு பாலத்துல அப்படியே அழகா வந்து போஸ் கொடுத்துட்டு போறாரு. இவர் எப்பவுமே இந்த போஸ் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஆவாரே தவிர எந்த விதத்திலயும் வந்து புதுசா ஒரு சட்டம் ஏற்றி அது மக்களுக்கு பயனுள்ளதா இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறார் இந்த 3 வருஷத்துல மோடி அரசு என்ன செஞ்சது? இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டாமா? முத்தலாக் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து அது. அந்த விஷயத்துல மத்திய அரசாங்கம் தலையிடுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லாத ஒண்ணு. முத்தலாக் அப்படி 40 வருஷம் தன்னுடைய மனைவியுடைய எந்த ஒரு தேவையும் பூர்த்தி செய்யாத ஒருவர் வந்து முத்தலாக்க பத்தி, அது முஸ்லீம்களுடைய சமுதாயத்தில் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, அதை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இதை மத்திய அரசு வந்து பேசக்கூடாது. தமிழ்நாடு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து இந்த சிவப்பு விளக்கு எல்லாம் கலட்டணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இதுல இருக்கிற சிவப்பு விளக்குகள் எல்லாம் எடுக்கணும்னு சொன்ன உடனே இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து எல்லா வண்டிகள்லயும் வந்து அந்த சைரன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்தாரு. அதே மாட்டு இறைச்சிக்காக வந்து ஏன் சார் நீங்க பேசல அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு உண்டான கரெக்டான ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வரல அப்படின்னு சொல்றாரு. நம்ம பக்கத்து மாநிலமான கேரளா கூட பாத்தீங்கன்னா இந்த மாட்டு இறைச்சி வந்து சாப்பிடக்கூடாதுன்னு மத்திய அரசு தடை விதிக்கிறத நாங்க ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போல்டா பேசியிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இத கூட எதிர்த்து கேட்கறதுக்கு யாருமே இல்லாம ஒரு அரசாங்கம் இங்க நடந்துட்டு இருக்கு.